பயின்று வருகிறேன். கதை சொல்லலாம் வாங்க. எனது தலைப்பு முயற்சி திருநையாக்கும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கதை சொல்லலாம். கதை அத ஒரு ஊர்ல ஒரு பள்ளிக்கூட்டம் இருக்கு. அந்த பள்ளிக்கூட்டத்துக்கு தலைவர் யாருன்னு தெரியல. அந்த பள்ளிக்கூட்டத்துக்கு தலைவரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டி என்னன்னா, பெரிய உயரமான மரத்தை வந்து யார் முதல்ல ஏறுறாங்களோ அவங்கதான் அந்த பள்ளிக்கூட்டத்துக்கான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அந்த போட்டிக்கு வந்து 10 பள்ளிகள் வந்து பேர் கொடுத்துட்டு போட்டிக்கு தயாரா இருக்காங்க. போட்டியும் ஆரம்பிச்சிருது. பள்ளிகளும் அந்த மரத்தை ஏற ஆரம்பிக்கிறாங்க. 10 பள்ளிகள் ஏற 8 பள்ளிகள் மட்டும் முதல்ல ஏறுது. ஏன்னா அந்த மரத்துல ஐட்ட பார்த்தவொடனே 2 பள்ளிகள் இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 8 பள்ளிகளும் ஏற பாதி அளவு மரத்தை கடந்து முடிச்சுட்டாங்க. கீழே இருக்க அவங்க நண்பர்கள் பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ மேல போகணும், கீழே பார்க்காத, கீழே பார்த்தா கீழே விழுந்துருவே, அப்புறம் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருக்க 4 பள்ளிகள் என்ன ஆகுதுன்னா, ஐயோ நான் போகல, இல்ல எனக்கு வேண்டாம் இந்த போட்டி, இந்த பதவி எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு என் வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துல இருந்து திரும்பவும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. இருக்க மீதி 4 பள்ளி, நான் என்ன ஆனாலும் இந்த போட்டியில முயற்சி பண்ணி ஜெயிச்சே தீருவேன், எனக்கு இந்த பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறப்போ முக்காவாசி ஏறி முடிக்கையில இருக்க 3 பள்ளிகள், இருக்க 4 பள்ளிகள், 3 பள்ளிகள் வந்து கீழே பார்க்க ரொம்ப உயரத்துக்கு ஏறிட்டோம், ஐயோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயத்திலேயே கீழே இறங்கிடுறாங்க. 1 பள்ளி மட்டும் கடைசியா அந்த மரத்தை ஏறி முடிக்குது. ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அந்த பள்ளிக்கு வந்து நீதான் இந்த பள்ளிக்கூட்டத்துக்கான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் செய்யறாங்க. அப்பதான் தெரியுது அந்த பள்ளிக்கு வந்து காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த காது கேட்காது பள்ளி மட்டும் ஏன் அப்படி ஏறுச்சுன்னா, கீழே இருக்கவங்க எல்லாம் எவ்வளோ டிமோட்டிவேஷன் பண்ணாலும் அந்த பள்ளி அது எதுவுமே காலில் போட்டுக்காம, என்னால் முடியும், நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியுதோ முடியலையோ நான் முயற்சி பண்ணி இந்த போட்டியை முழுசாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சதுனால அந்த பள்ளி வந்து அந்த மரத்தை முழுசாக ஏறி அந்த பள்ளி கூட்டத்துக்கு தலைவராச்சு.